ஒரு விறகு வெட்டி கையில் காசு இல்லாதவன் கடைவீதி வழியா போகும்போது கடையில் இருக்கிற எல்லா முதலாளியும் பார்த்து கும்பிடுறங்கோ கும்பிடுறங்கோ அப்படிம்பா. எவனும் திருப்பி கும்பிட மாட்டான், ஏன்னா கையில் காசு கிடையாது இவனுக்கு, யாரும் மதிக்கல. அவன் ஒரு லாட்ரி டிக்கெட் வாங்கினான் பாருங்க, அவனுக்கு 25 லட்சம் விழுந்துருச்சு அந்த விறகு வெட்டிக்கு. ஒரு 2 நாள் தள்ளி அதே தெரு வழியா வர்றான், கடைக்காரங்கெல்லாம் ஏஞ்சாங்கோ கும்பிடுறங்கோ கும்பிடுறங்கோ அப்படின்னா. அவன் இப்படி பார்த்துட்டு சொல்றங்கோ சொல்றங்கோன்னா, இவனுக்கு ஒன்றும் புரியல, கோபம் வந்தது. மறுநாளும் வந்தான் பாருங்க, கடைக்காரங்க எழுந்து கும்பிட்டாங்க கும்பிடுறங்கோ அப்படின்னு. அவன் சொன்னான், சொல்லிட்டங்கோ சொல்லிட்டங்கோ. ஏய் நில்லு, என்ன சொல்றங்கிற சொல்லிட்டங்கிற என்ன? ஐயா நீங்க என்ன கும்பிடுறதா இருந்தா அன்னைக்கே கும்பிட்டுருக்கணும், ஆனா எனக்கு 25 லட்சம் வந்ததுக்கு அப்புறம் கும்பிட்டீங்கன்னா நீங்க என்ன கும்பிடல, அந்த 25 லட்சத்தை கும்பிட்டீங்க. அதை நான் பேங்க்ல போட்டு பாஸ்புக் வீட்டில் வச்சிருக்கிறேன், நான் போன உடனே சொல்றாங்கன்னு யார்கிட்ட அந்த பாஸ்புக் கிட்ட சொன்னேன், உன்னை கும்பிட்டாங்கோ உன்னை கும்பிட்டாங்கோ உன்னை கும்பிட்டாங்கோ அப்படி. அதை தாங்க இப்ப சொல்லிட்டங்கோ அப்படின்னா. சார் பணம் இல்லைன்னா இந்த உலகம் மதிக்காது, பணம் இருந்தாதான் மதிக்கும். எனக்கு சொந்த ஒரு திண்ணவேலி, ஒருத்தருக்கு வசதி கிடையாது, கடையில் போய் ஓசி பொடி வாங்கி போடுவார், இந்த ஓசி பொடி வந்துட்டான் பார் ஓசி பொடி அப்படின்பா. அவருக்கு நான் சொன்ன மாதிரி என்னமோ பணம் சேர்ந்தது சார், அதுக்கப்புறம் ஓசி பொடினு எவனும் சொல்லலை. ஐயா சொக்கநாதர் எப்படி இருக்கிறாக அப்படின்னா, சொக்கநாதர்ன்ட்டான். அதுக்கு முன்னாடி ஓசி பொடி சொக்குன்னு கூப்பிடுவான், இப்போ சொக்கநாதர்னு கூப்பிட்டான். அவனுக்கு இன்னும் பணம் வந்தது சார், சொக்கநாதர் பிள்ளை நல்லா இருக்கிறாரா அப்படின்னா. அப்புறம் பிள்ளைவாள் எப்படி இருக்கிறார் அப்படின்னா. இப்ப பாருங்க, ஓசி பொடியிலேருந்து சொக்கநாதனாகி சொக்கநாத பிள்ளையாகி பிள்ளைவாளாகி மகா ஸ்ரீ 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 எல்லாம் போட்டான். அவன் மறுபடியும் ஏழையா நான் பாருங்க, யாரு வரா? ஓசி பொடி வருதுன்றான். இந்த உலகத்துல பணம் இருந்தா உங்களுக்கு மரியாதை கூடும், பணம் இல்லைன்னா மரியாதை போயிடும் அப்படிங்கறதுல ரெண்டாவது கருத்துக்கு இடமே இல்லை. இப்ப நான் வரிசையா சொன்ன எந்த விஷயமும் உங்களுக்கு பிடிக்கிற விஷயமா இருக்காது, ஆனா அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. எப்போதுமே நீதிபதியின் தீர்ப்புகள் யாருக்கும் பிடிக்காமல் இருப்பதுதான் உலகத்தின் இயற்கை. ஏன்னா தீர்ப்பு அப்படிதான் இருக்க முடியும், வேற ஒண்ணுமே நான் பண்ண முடியாது. இப்ப நான் ரெண்டு விஷயத்தை மட்டும் முக்கியமா சொல்றேன். நிறைய பணம் சேர்த்துட்டா சௌக்கியமா இருக்க முடியுமா? நான் இப்படி சொல்றேன், அந்த காட்சியை கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க. மரண படுக்கையில ஒருத்தர் படுத்திருக்கிறார், அவருடைய உயிர் பிரிய போகுது, மனைவி அழுகுறா. இந்த மனுஷன் இன்னொரு ஒரு 10 வருஷம் உயிரோடு இருக்க கூடாதா? அட ஒண்ணும் இல்லை, இன்னும் ஒரு வருஷமாவது உயிரோடு இருக்க கூடாதா? பெருமாளே நான் உன்னை வேண்டிக்கிறேன், முருகா நான் உன்னை வேண்டிக்கிறேன். அழுது துடிக்கிறா மனைவி, பக்கத்துல உட்காந்து புருஷன் எப்படியாவது பொழைச்சா பரவாயில்லைன்னு. இந்த மரணத்தை அப்படியே கற்பனை பண்ணுங்க. இன்னொரு பக்கம் துட்டு பயங்கர பணம் சாக கிடக்குறாங்க, பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாங்க, இம்மி கூட வருத்தமே படல, ஏன் இவங்க போயிட்டா அவ்வளோ பணமும் நமக்கே வரும்னு நினைச்சா அந்த மரணத்தை விட துயரமான மரணம் இந்த உலகத்துல உண்டா? நான் மரணம் அடைகிற போது கண்ணீர் விடுவதற்கு ஒரு நபர் இருந்தால்தான் அது கௌரவமான வாழ்க்கையை ஒழிய நம் மரணத்தில் லாபம் இருக்கிறது என்று ஒருவர் நினைத்தால் இதை விட அநாகரிகமான வாழ்க்கை இந்த உலகத்துல இருக்க முடியுமா? எவ்வளவு பணம் வச்சிருந்தா என்ன பிரயோஜனம்? நீ போயிட்டா எல்லாம் எனக்கு வருமேனு ஒருத்தன் ஆசைப்படுறவன் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தா எவ்வளவு அவமானகரமான விஷயம். அப்போ சொத்து சுகம் மரணத்தில் கூட உங்களுக்கு மகிழ்ச்சி தருவதில்லை, உறவுகள், கண்ணீர் விடுகிற உறவுகள் தான் மரணத்தில் உங்களுக்கு கௌரவத்தை சேர்க்கின்றன அப்படிங்கறத ஒரு வினாடி நாம யோசிச்சு பார்க்கணும். நான் இப்ப சங்கடமான ஒரு கேள்வி உங்களை கேட்க போறேன், நீங்க என்ன கோச்சுக்க கூடாது. ஒரு வாதம் வந்தது, உறவுக்காரன் நல்லா இருந்தா வயிறு எறிவான், நாம நாசமா போனா நம்மளை மதிக்க மாட்டான் அப்படின்னு சொன்னாங்க ஒரு வாசகம். நீங்க எல்லாம் கை தட்டினீங்களா இல்லையா? உறவுக்காரன் நல்லா இருந்தா வயிறு எறிவான், நாம நாசமா போயிட்டா சந்தோஷப்படுவான் அப்படின்னு சொன்னீங்க, சொன்னதுக்கு நீங்க கை தட்டினீங்க. ஏங்க அவர் யார பத்திங்க சொன்னாரு? நம்மளை பத்தி தானே சொல்றாரு, நாம யாருக்கும் உறவுக்காரன் தானே. அப்ப நாம அப்படியான யாராவது யோசிச்சிங்களா? நாம யாரையாவது பத்து வயிறு எறியுதுமா? நம்ம யாரையாவது நாசமா போகணும்னு நினைக்கிறோமா? அப்ப பாரு, பித்தளை குண்டால உட்காத்தி வச்சு போகுது, தயவு செய்து இன்னைக்கு குறிச்சு வச்சுக்கங்க,
கோடி கோடியாக நீங்கள் சேர்த்து வைத்திருந்தாலும் இவையெல்லாம் அர்த்தமற்று போய் சோத்துக்கு கையேந்த வேண்டிய நிலை வாழ்க்கையில் வராது என்ற உத்தரவாதம் இல்லை. எது வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம். பணம் பாதுகாப்பு தான், ஒரு எல்லையோடு சரி. பணத்தை விட எது பாதுகாப்பு தெரியுமா? உங்கள் புண்ணியங்கள் தான் பணத்தை விட அதிகமான பாதுகாப்பு உடையவை என்பதை. அது மேல் நம்பிக்கையே போயிடுச்சு சார், பாவ புண்ணியத்து மேல மக்களுக்கு நம்பிக்கையே போயிடுச்சு. எங்களுக்கெல்லாம் பெரிய வருத்தம். உங்களுடைய பாவங்கள் உங்களை தண்டிக்கும், உங்கள் புண்ணியங்கள் உங்களை வாழ வைக்கும். இதை நம்பாமல் பணத்தை மட்டுமே நம்பிக்கொண்டிருப்பது எந்த வகையிலும் பாதுகாப்பான ஏற்பாடாக இருக்காது. அப்ப கடைசியா இன்னொன்னு சொல்லி நான் முடிச்சிடுறேன், ஒரு ஒரு அடுத்த பகுதிக்கு நான் போக விரும்புறேன். உறவுங்கிறது எப்படி பெருசு. நான் சினிமாவில் ஒரு இடத்த ரொம்ப ரசிப்பேன். பத்மினியும் சிவாஜி கணேசனும் ஒரு படத்தில் இந்த அந்த சிவாஜி கணேசனை மடியில் போட்டு பத்மினி அழுவாங்க. அவர் ஒரு பாட்டு பாடுவார் சார், உன்கண்டில் நீர் வழிந்தால் பாட்டு, உன்கண்டில் நீர் வழிந்தால்னு அந்த பாட்டை பாடிக்கிட்டே வரும்போது, தயவுசெய்து அந்த படத்தை திரும்ப நைட் போய் போட்டு பாருங்க, எல்லாரும் வாட்ஸ்அப்லேயுமே கிடைக்கும், யூடியூப்பில் கிடைக்கும், போட்டு பாருங்க. இந்த மடியில் சிவாஜி கணேசன் படுத்திருப்பாரு, பத்மினி இருக்கும். அந்த சமயத்தில் ஒரு வரி வரும், மனைவியை பத்தி அவர் பாட்டில் ஒரு வரி வரும், என் தேவையை யார் அறிவார், எனக்கு என்ன தேவைங்கிறது இந்த உலகத்தில் யாருக்கு தெரியும், என் தேவையை யார் அறிவார். இந்த வரி வரும்போது பத்மினி முகத்தை பாருங்க, அந்த படத்தில் க்ளோஸ் அப் காட்டுவான் பத்மினி முகத்தை, ஒரு ஒரு வேதனை வரும். என்ன இவர் இப்படி சொல்றாரு, எனக்கு என்ன தேவைன்னு யாருக்கு தெரியும்னு கேட்கிறாரு, நான் இவருக்கு இவ்வளவு பணிவிட பண்ணியிருக்கிறேனே, இவர் இப்படி சொல்றாரு, இவ்வளவு சோகத்தையும் பத்மினி அந்த முகத்துல காட்டுவாங்க, என் தேவையை யார் அறிவார். பத்மினி முகத்துல சோகம். அடுத்த வரி சிவாஜி பாடுவாரு, உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும், உன்ன மாதிரி தெய்வத்துக்கு மட்டுமே தெரியும் சார். அந்த நேரத்துல பத்மினி தன்னுடைய கண்ணுல ஒரு வெக்கத்தை காட்டியிருப்பாங்க சார், அந்த கண்ணுல காட்டின வெக்கத்துக்கு மூணு பத்மஸ்ரீ கொடுக்கலாம் சார், மூணு பத்மஸ்ரீ கொடுக்கலாம் பத்மினிக்கு, அந்த கண்ணுல அந்த சோகத்தை காட்டுவாங்க. நான் அந்த படத்தை வியக்கல, அந்த மாதிரி ஒரு மனைவி அமைவதை விட வாழ்க்கையில் வேற என்ன சார் இருக்கு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி ஒரு மனைவி, நம்முடைய கணவருக்கு நம்ம என்ன நல்லது பண்ண முடியும் அப்படின்னு ஒரு மனைவி அமைகிற மாதிரி வேற ஏதாவது இந்த உலகத்துல பயன் உண்டா? அது மாதிரி ஒரு கணவர், அது மாதிரி ஒரு மனைவி, இதுக்கெல்லாம் நிகரான உறவுகளுக்கு நிகரான ஒரு 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 மிகப்பெரிய வலிமை இந்த உலகத்துல இருக்குமா? இப்ப நீங்க ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க, இந்த ஆள் சொத்து சொகத்தை விட உண்மையில சொந்த பந்தம் சிறந்ததுன்னு சொல்ல வராருன்னு. இல்ல, இதுக்கு எதுக்குயா எங்க மூச்சையும் உடைச்சு ஓ மூச்சையும் உடைச்சு எதுக்கு இந்த வேலை பண்ணேன்? இப்ப நான் ரொம்ப நுட்பமான இடம் சொல்ல போறேன், ரொம்ப நுட்பமான இடம் சொல்ல போறேன். சொத்து சுகத்துல உங்க சந்தோஷம் இருந்தா போனா போயிடும், சொந்த பந்தத்துல உங்க சந்தோஷம் மகிழ்ச்சி இருந்தா அதை பிரிய நேர்ந்தா போயிடுமா இல்லையா? அவங்க துரோகம் பண்ணிட்டா போயிடுமா இல்லையா? இப்ப நான் ஒரு குறுக்கு கேள்வி கேட்கறேன், கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கேள்வி கேட்கறேன். என்ன, பட்டினத்தார் அவ்வளவு பணம் வச்சிருந்தார், யாரு பட்டினத்தார், எல்லாத்தையும் ஒரு நாள் தூக்கி போட்டாரு, அப்படியே நேரா தெருவில் புறப்பட்டாரு, சொத்தை தூக்கிட்டு போனாரா? இல்ல. பெத்த தாய வீட்டுல விட்டுட்டாரு, உறவு பார்த்தாரா? இல்ல. பட்டினத்தார் எதை விட்டாரு, சொத்து சுகத்தை விட்டாரு, சொந்த பந்தத்தை விட்டாரு, அவர் பாட்டுக்கு நேரா போயிட்டாரு, தெருவில் போய் பிச்சைக்காரனா உட்காந்துக்கிட்டாரு. அந்த ஊர் மகாராஜா வரான், பத்ருஹரின்னு பேரு, அந்த ஊர் மகாராஜா வரான், வர்றவன் கேக்குறான், ஏண்டா கோடி கோடியா பணம் வச்சிருந்த, எல்லாத்தையும் விட்டுட்டு உறவெல்லாம் விட்டுட்டு தெருவில் பிச்சைக்காரனா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற, உனக்கு எவ்வளவு பெரிய உறவு இருந்தாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு பிச்சைக்காரனா திங்கிற, ஏன் என்ன நடந்துருச்சு உனக்கு? அதுக்கு பட்டினத்தார் ஒரு வார்த்தை சொன்னார், இங்க என்ன நடந்ததுன்னு, நீ நிற்க நான் அமர அப்படின்னு. என்ன தெரியுமா, நீ மகாராஜா, நீ எப்ப வந்தாலும் நான் எவ்வளவு சொத்து வச்சிருந்தாலும் எந்திரிச்சு உன்னை கும்பிடணும், நீ மகாராஜா, நான் எவ்வளவு குடும்பஸ்தனா இருந்தாலும் நீ ராஜாங்கிற பதவிக்கு கும்பிடணும். இப்ப நான் உன கும்பிட்டனா? கும்பிடல. நான் உட்கார்ந்து இருக்கேன், நீ நின்னு என்கிட்ட பேசுற, என் சொத்தும் இதை சாதிக்கல, என் சொந்தமும் இதை சாதிக்கல, நான் அடைந்த அந்த ஆத்ம நிலை மட்டும்தான் எனக்கு இதை தந்தது அப்படின்னார். இதை நீங்க என்னைக்காவது யோசிக்க. இப்ப நான் சொல்ல போற விஷயம் எல்லாருக்கும் புரியாது, ஆனா எல்லாரையும் திருப்தி பண்றதுக்காக நான் பேசல, எல்லாருக்கும் நல்லது பண்றதுக்காக நான் பேசுறேன். உங்கள் சொத்து சுகங்களை விட உங்கள் சொந்த பந்தங்களை விட உங்கள் சொந்த ஞானம் தான் உங்களை அதிக மகிழ்ச்சியில் வைக்க முடியும். நீங்க சொந்த ஞானம் இல்லாம, சொந்த ஞானமே இல்லாம எவ்வளவு சொத்து வச்சாலும் வேஸ்ட், எவ்வளவு சொந்த பந்தம் இருந்தாலும் வேஸ்ட், சொத்து பத்தும் மகிழ்ச்சி தான்.
அதை விட சொந்த பந்தம் மகிழ்ச்சி தான். ஆனா அது எல்லாத்தையும் விட உங்கள் சொந்த ஞானம் தான் என்றென்றும் மகிழ்ச்சி தருவது. நன்றி, வணக்கம்.